ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன். நான் கெத்து இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோவுக்கு கீழே இருக்க டப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் M1887 கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிவ்வே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்கையும் பார்க்க போகிறோம். ஒரு 600 டைம் இருந்தால் போதும், நீங்கள் எல்லாருமே அந்த கன் ஸ்கின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தந்த ஐடியா தான் இது. ஓகேங்களா? அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, பட்டு கேமிங் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னார். ஓகேங்களா? அவர் சொன்ன மாதிரி ட்ரிக்கை ஒர்க் பண்ணி பார்த்தா செமையாக ஒர்க் ஆன சொன்னாலுமே. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க வீடியோ, பட் அவர் சொன்னதால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1182 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்கோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் எவ்வளோ டைமண்ட் இருக்குது, எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணிருக்கோம், எப்படி எப்படிலாம் எடுத்துருக்கோன்றதை பாருங்கள். வழக்கமாக இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணல, சப்ஸ்கிரைபர் அதாவது இந்த அக்கௌண்ட்காரர் இருக்கிறத பார்த்திங்களா, அவரே வந்து ஆடம் கேரக்டர், அதுக்கப்புறம் எது எக்யூப் பண்ண மண்ணு எக்யூப் பண்ணி வச்சுருக்காரு. சரி, நம்ம அந்த அதில் ஆல்ரெடி ரோல் பண்ணி ஒன்று எடுத்து வச்சுருக்காரு. நான் டைமண்ட் மட்டும் தான் டாப் பண்ணி விட்டேன், ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி 4 மட்டும் நான் எடுப்பேன். எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, பார்க்கலாம் வாங்க. எப்படி ப்ரோ இவரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் நான் கடைசியாக சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆஹா, இனையா ஒன்று வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்பின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 5 ஸ்பின். ஓகேங்களா? 1 ஸ்பின், 5 ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிடைக்கிது கைஸ். ஓகேங்களா? நீங்களே பாருங்கள் லைவாக, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லைங்களா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் ஸ்பீட் பண்ணல, அழகாக ஓரளவுக்கு காட்டிருக்கேன், ரயில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டினா இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான காண்டாகிட்டேன் சில டைமெல்லாம், பட் பரவாயில்ல. ஓகேங்களா? நிறைய பேர் 2000 டைமண்ட், 3000 டைமண்ட் அப்படிலாம் செலவு பண்ணிருக்காங்க, பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 600 டைமண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஓகே, விழுந்துரு விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கத்தி கதறிட்டு இருக்கிறேன். விழுந்துருச்சு, அதே மாதிரியே வேறு லெவல் இல்லை. ஓகே, அதான் 5 ஸ்பின் பண்ணும்போது மேக்ஸிமம் கிடைக்கிது, 1 ஸ்பின் பண்ணும்போது ஒரு டைம் கிடைச்சிது. ஓகேங்களா? நல்லாவே இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஏமாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரீனா ஏமாத்தி தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஏமாத்தலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அகைன் அகைன் 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 650 இல்லை முன்ன பண்ண ஒரு 100 டைமண்ட் செலவாகலாம் கேஸ். ஓகேங்களா? சில பேருக்கு 500 கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? அதனால் ப்ரோ ஏமாற்றாதீங்க ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர், நான் ஒருத்த மட்டும் இல்லை, அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, அப்புறம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா? 4 விழுந்துருக்குது, இன்னும் ஒரு 3 உந்து, இன்னும் ஒன்று உந்து தான் நல்லா இருந்திருக்கும் ஐயா. நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 3. ஓகே ஓகே ஓகே, 1. இன்னும் ஒரு 3 ஆகா போச்சா, 3 உந்து தான் நல்லா இருக்குல்ல. 1, 2, 4 சோர், சாரி 4, 5 விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 1 அந்த மாதிரி ஒரு நம்பர் 1 அது மாதிரி இல்லை, மிஸ் ஆகிடுது. 1 முன்னாடி போயிடுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி விழுந்துடுது. என்ன பண்ணுறது, எல்லாம் தலைவிதி, என்ன நடக்குமோ தான் நடக்கும். சரி, பார்க்கலாம் வாங்க. ஓகே, சுற்று சுற்றுது, இந்தாண்ட அந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுது. கெல்லியை கவரே ஒரு இடத்த கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஓகே, போடு வேறு லெவல், 1 கிடச்சிடுச்சா வேறு லெவல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 எடுத்துட்டோமா, 3 எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 3 எடுத்து டக்குன்னு எடுத்துருவோம் கைஸ். ஓகேங்களா? ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணல, ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, 3000 செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி சொன்னார். ஒருத்தர் கீர்த்தி வாசன் அப்படின்ற தம்பி, அவர் 3000 டைமண்டாக 2000 டைமண்டாக தெரியல, அவ்வளோ டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, பட் நம்ம 600 டைமண்டே எடுத்துட்டேன். பட் இந்த ட்ரிக் இவ்வளோ லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்காக தான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லணும். எதுவுமே அவசரப்பட்டு செஞ்சோம்னா வச்சிங்களேன் உருப்பு, அதாவது விலங் என்ன சொல்கிறது, நடக்காது, அதான் உண்மை. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக இருந்து எதுவுமே செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கை கொடுப்பார், அதான் உண்மை. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. 2, இன்னும் ஒரு 2, 2, 2, 6 வந்துருமா? சுற்றி 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 வருது வருது வருது, இன்னும் 3 மிஸ் ஆகிடுச்சியா? நான் ஐயா எதாச்சும் 2, 1 அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போய்கிட்டே இருக்குது, இதான் கொஞ்சம் காண்டாகுது. ஓகேங்களா? பரவாயில்ல, 4 விழுந்துருக்குது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த 1, 2 சொல்லிட்டு, அதே மாதிரி நடந்து போச்சு. இன்னும் 1 தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணுறேன். 1 விழுந்து, ஆகா 6 விழுந்துருக்கு, 6 வந்துருமான்னு நினச்சிட்டு வந்தால் முன்னாடி ஒரு ஸ்டெப்பில் நின்றுக்குச்சு. என்ன கொடுமை சார் இது அப்படின்னு பார்த்தா ஆகிடுச்சு எனக்கு. ஆகா 4, ஆகா என்னையா இது, ஐயோ திரும்பி இந்த ஒரு இதுக்காக கஷ்டப்பட்டுருக்கேன், 4 கிடச்சிருச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரு இது மட்டும் உழுவாமல் இருக்குது, என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்துச்சு. ஆகா 1 அப்படி தான் மிஸ் ஆகுது, 6 வந்துருக்கு, வந்துருமா?
வந்துருமா வந்துருமா வந்துடுச்சு போடு, அஞ்சு இது கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பண்ண போகிறோம். அஞ்சு கிடச்சிடுச்சு, ஸ்பின் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோ. ஓகேங்களா, ஒரு 1000 டைமண்ட்லேருந்து ஒரு 1500 டைமண்ட்டு கொண்டு வந்தாச்சு. ஆரம்பத்தில் எவ்வளோ டைமண்ட் இருந்து இப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 662 டைமண்ட் சம்திங் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, மொத்தமாக. ஓகேங்களா, ஓகே. M1887 கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, எக்யூப் பண்ணியாச்சு. இதுக்கான ஒரு சின்ன கேம் பிளே வீடியோவும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், இது ஆக்சுவலி கிவேலாம் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலே என் மேலே சந்தேகப்பட்டுருக்கலாம், இவராடா கிவே கொடுத்துருக்காரு, வாய்ப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டுருக்கலாம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, நான் வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணி அவனுக்கு பண்ணி தந்ததெல்லாம் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர், அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து, ப்ரோ இது மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பின் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்க ப்ரோ, கிவ்வே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் நான் எடுத்தோடனே என்ன நினச்சேன்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா நீயே பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். அவர் என்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன ஒரு லக்குனா, இந்த சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம அவருக்கு கம்மி டைமண்டில் இன்னொரு 520 டைமண்ட் அவருக்கு இன்னும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, ஒரு 600 டைமண்டில் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதி, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பார்க்குறதும் வந்து ட்ரிக் எனக்கு தெரியறதும் கரெக்டாக இவர் அந்த ஐடியா வந்து என்கிட்ட கொடுக்குறதும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு அழகாக. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் எல்லாம் கிடையாது, அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை கொடுத்து ப்ரோ இது மாதிரி ஸ்பின் பண்ணி தாங்க அது மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொன்னார். பட் எனக்கு இது மாதிரிலாம் வீடியோ போட பிடிக்காது. ஓகேங்களா, பட் இருந்தாலும் ஒரு ட்ரிக்கு இதில் நடந்தது, அந்த ட்ரிக்கை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பட் உங்களுக்கும் ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்குமே கிவே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவும் போட்டேன். எத்தனை பேர் நம்பினீங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்பலை அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, எனக்கு தெரியும், இவனே வந்து கிவ்வே கொடுக்குறது, இவனே 10 ரூபா ரீடிங் கோடு, 29 ரூபா ரீடிங் கோடு, 40 ரூபா ரீடிங் கோடு கொடுத்து தெரியுறான், இவனை வச்சு M1887 கொடுக்குறது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் சில பேர் நம்பியிருப்பீங்க, ஏன்னா இப்படி தான் நிறைய பேர் நம்ப வச்சு உங்களை ஏமாத்துறாங்க கிவ்வேன்னு சொல்லிட்டு கொடுத்து. ஓகேங்களா, அதான் உண்மை. ஓகேங்களா, நிறைய பேர் இன்னும் இது மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ நான் நடந்தது உங்களுக்கு ஒன்றா, இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்லாமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பி தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அப்படியே டாப்அப் பண்ணி கொடுத்துட்டு நான் கிவ்வே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வச்சு லீக் வச்சு கலந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரிலாம் நடந்துட்டு தாங்க ஈஸி இருக்குது, அதை ஒரு உண்மையை சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்மைன்றது தெரிஞ்சிருக்கும், நான் யார்ட்டையும் மறைக்க விரும்பலை. ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு போடவும் பிடிக்காது. ஓகேங்களா, நான் வந்து எப்பயுமே உண்மையாக தான் நடந்துகிட்ருக்கேன், நீங்களும் உண்மையாக தான் நடந்துகிட்ருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவாங்க, பிடிக்கலனா என்ன பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா சரியான காண்டி ஏற்றிருப்பில்ல அவங்கெல்லாம். சரி ஓகே, சாரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி கேட்டுக்கிறதுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த வீடியோவுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ண யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வீடியோ பார்த்தாலும் இந்த ட்ரிக் எனக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா, நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க, பட் இருந்தாலும் நான் வந்து அந்த சின்ன சேனல் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பட்டு கேமிங் அப்படின்ற சேனல் மூலிமா தான். ஓகேங்களா, அவர் தான் இந்த ட்ரிக் எனக்கு சொல்லியிருந்தார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வீடியோஸ் தெரியும், அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற ஆப்பு இது மாதிரி ரெடிங் கோட் ஏர்ன் பண்ணுற ஆப்லாம் போடுறேன்னா, நான் 1-2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் தராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படி தான் போடுவேன். பட் இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேத்துக்குமே அந்த ஆப் தெரியுதுன்னா அந்த 5 பேர் வீடியோ போடுவாங்கன்னா போடுவாங்க, அந்த 5 பேத்தில் நான் ஒருத்தனாக இருந்தால் பட் அதில் பேமெண்ட் தராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க போட்ட 1-2 நாள் கழித்து தான் நான் போடுவேன், ஏன்னா அதில் பேமெண்ட் தராங்களா இல்லையா, ஏன்னா நீங்கள் தான் அங்கே டைம் வேஸ்ட் பண்ண போகிறது. ஓகேங்களா, நீங்கள் தான் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றதால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டு 1-2 டைம் செக் பண்ணி தாங்க போடுறேன். ஓகேங்களா, அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 100% ஒர்க்கிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 99.9% ஒர்க்கிங் தான், 0.1% மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் தவறுதல் நடக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒர்க் ஆகிட்டு அப்போ ஒர்க் ஆகாமல் போகலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடக்கலாம். ஓகேங்களா, அதனால் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே கேஸ், பாய் பை, சிகே பாய். ஏதாச்சும் சொல்ல மறந்தனான்னு தெரியல, கமெண்ட்ரி பண்ணுங்கள்.